ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஜூலை 2 தென்றல் வந்து இணையத்திடும் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வெச்சி அம்பியும் வந்து அவங்கவுங்க ரூமில் இருக்காங்க. அப்போ யாரோ வெச்சி அங்கே எங்கேடா போகிற, இங்கே வாடா இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. அதை கேட்டோடனே அபி அப்படியே ரொம்ப சந்தோஷமாக ரூமை திறந்துட்டு வெளியில் ஓடி வராங்க. வெச்சி யாராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு வெச்சி வராங்க. ரெண்டு பேருமே ஒரே இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு அம்மா வந்து ஒரு சின்ன பையனை வந்து ஃபோனை கொண்டுட்டு எங்கடா ஓடுறீங்க வான்னு சொல்லிட்டு துரத்திட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரை பார்த்துட்டு இருக்கும்போதே வர்ஷா வந்து அபி நீ இங்கே என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு அபியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபிக்கு வந்து ஃபோட்டோஷூட் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து வெச்சி அந்த சைடாக வர்றாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தங்க வர்றாங்க வந்து அபியோட அப்பாவோட அங்கே கிளர்க்காக வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அபிக்கு கிஃப்ட் கொடுக்க வரும்போது, மாப்பிள்ளை எங்கம்மா எங்களுக்கு இந்த மாதிரி அவசரமாக போக வேண்டியது இருக்குது, அதனால் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடுதோம் சொல்லிட்டு அந்த குட்டி ஒரு அவங்க கூட ஒரு குட்டி பொண்ணு வர, அந்த பொண்ணுக்கிட்ட போய் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறேன்னா வெச்சியை போய் கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்போனே வெச்சியும் அபி அப்படியே தயங்குறாங்க, என்ன சொல்கிறதுனே தெரியாமல். அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு இவங்க கிஃப்டெல்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. இதை வந்து ஈஸ்வரியும் கமலாவும் பார்த்துட்டு அப்புறம் கமலா வந்து திட்டுறாங்க. அவளுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு அறிவு இல்லையா, என்னங்கம்மா நீங்கள் இந்த பொண்ணுக்கு வேறு பையனோட கல்யாணம், இவனுக்கு வேறு பொண்ணு கூட கல்யாணம், இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வச்சே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெச்சி ரூமில் இருக்கிறாரு. ஒருத்தர் வந்து வெச்சிக்கு வேஷ்டி சட்டை கொடுத்து அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி வெச்சியை போட சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தா அது சக்திக்குள்ள ட்ரெஸ் மாதிரி வெச்சிக்கிட்ட வந்துடுது. அப்போ சூர்யா வந்து இவன் ஒரு ரவுடியாமல் இதில் இதை போய் இவன் போட்டுட்ருக்கான் சொல்லிட்டு வந்து திட்டினோடனே வெச்சி என்ன பண்ணுறாருன்னா, வேஷ்டி தூக்கி அவர் மூஞ்சிலே எரிஞ்சிடறாரு. கொண்டுட்டு போய் அப்படின்னோடனே இனிமேல் நம்ம புதுசு எடுத்துக்கலாம் சொல்லிட்டு சூர்யா வந்து அங்கே மாற்றி கொண்டு வந்தாரில், அவரை கூட்டிகிட்டு போயிடனே கொஞ்ச நேரத்தில் சக்தி வராரு. என்னடா இப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஷ்டி எடுத்து சக்தியை சொல்கிறாரு, இதை நான் உனக்கு தர கிஃப்டாக வச்சுக்கோ ப்ளீஸ், எனக்கு எடுத்தது உனக்கு தான் அளவு சரியாக இருக்கு பாருன்னு சொல்லிட்டு கட்டி விடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அப்போ தான் வந்து நிற்கிறாங்க. அப்போனே அப்போ தான் அரங்கநாதனை திட்டு கமலா கிட்டே வர்றாங்க. அப்போ கமலா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையனோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நான் நடத்த தான் போகிறேன்னொடனே அப்போ தாக்கு என்ன செய்கிறதுனே தெரில. அப்போ தான் அழுதுகிட்டே ஓடிப்போய் வெச்சிக்கிட்ட போய் பேசுகிறாங்க, அவளுக்கு என்னடா குறைச்சல், நீ ஏன்டா அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற, உங்கள் அம்மா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாளா, அவளை மாதிரி ஒரு பொண்ணு ஒன்று கிடைக்காதுடா, அந்த ராதா வேண்டான்னு சொல்லிட்டு வெச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி பூஜைலாம் முடிஞ்சிச்சான்னு கேட்குறாங்க. அப்போ அதில் அந்த கன்னி பூஜையில் ஒரு உருண்டை மட்டும் உடஞ்சிருக்குது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா அபசகுணமா, கல்யாணம் வந்து நடக்கவே நடக்காது அப்படி சொல்லிட்டு பாட்டி இது பண்ணுறாங்க. கமலா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கடவுளே வந்து நின்னாலும் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு என்னுடைய பேச ரெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் எப்படி கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.